அதாம் ஏவால் தீய நெருப்பு, அடுத்து வந்தவர் தீய நெருப்பு, இந்த நெருப்பு எந்த நெருப்பு, இந்த நெருப்பு இறக்கத்துல. இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க என்ன கோமலா, அந்த ஹீரோயின் எங்கம்மா பிடிச்சிங்க? ஆளு சும்மா பண்பற்று ஜாங் மாதிரி நானும் கொப்பமாவும் கடிக்கணும் போல இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி ஹீரோ கடிச்சிட்டாரு. நான் சொல்லல, ஆதாரத்தோட தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆதாம் ஏவாலை பாருங்க, அவர் பண்பற்று ஜாமை கடித்தாரா இல்லையான்றது தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காதல் கண்ணு தெரியும், அவங்களோட கண்ணு நல்லா நடிச்சிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேமா அவங்க வந்து தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி தெரியல, தமிழ்நாட்டு பொண்ணு ஆளும் ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க. நல்லா கொழுத்து கொழுத்து தழுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வெண்ணையிலே செல்லடா அப்படின்னு அப்படி இருக்கிறாங்க. அந்த ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்ச இயக்குநருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுச்சுனாங்க, கண்டிப்பாக டேரக்டர் சொல்லாது. ஏன்னா அது அதுதான் நம்ம சினிமா கட்டுறது. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் குரு அவர்கள், வணக்கம் சார். அநேகமா இவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக பிறந்தவொன்னே குருன்னு பேர் வச்சது ஒரு வாய்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னாக்கா, பல காதலர்களுக்கு இவர் தான் குரு. இந்த படம் பார்க்கும்போது தெரியுது எப்படி நம்ம பின்னி பிணையணும் இல்லையா, நோண்டி நொங்கு எடுக்கணும் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே நம்ம காதலன் காதலி கூட எப்படி வாழணும் அப்படின்னு ஈஸியாகவே படுத்து தூங்கிடுவாங்க யா. இனி அந்த அந்த இடத்துல வந்து இனிமேல் நிறையா ஹோட்டல்ஸ் நிறையா வந்துடும், லாட்ஜ் நிறையா வந்துடும், பார்க்கு நிறையா வந்துடும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே தான் நிறையா இனிமேட்டு ஹோட்டல் பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஆதாம் ஏவாள் படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், நம்ம காதலன் காதலிகளுக்கு எப்படிலாம் ஹோட்டல் கட்டித்தரலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது படம். இது நான் வந்து ஏதோ காமெடிக்காக அப்படின்னு சொல்ல வரல. ஒரு படம் வந்து சில படத்தில் ஆக்ஷன் இருக்கும், சில படத்தில் காமெடி இருக்கும், சில படத்தில் சென்டிமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்காரு டேரக்டர், ஹீரோவையும் ஹீரோயினையும். அது அவரது பல நாள் கனவா இல்லை இந்த படத்தோட கதாநாயகனோட பல நாள் கனவான்னு தெரியல. அப்படி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஈசிஆரோட அந்த அழகே நல்லா சூப்பராக தெரியுது. அவருக்கு கேமராமேனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கேமராமேன் டாப் ஆங்கில் போகும்போது இவங்க ரெண்டு பேர்னால அந்த பீச் அழகாக தெரியுதா, இல்லை பீச்னால இவங்க அழகாக தெரியுறாங்களான்னு தெரியல. அவ்வளவு சூப்பராக இருக்கு. ஒரு சில ஷார்ட்ல வந்து கதாநாயகன் நம்ம குரு அவர்கள் பேர்பாடியிலே நம்ம சல்மான் கான், இல்லை அதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணாயே இல்லைப்பா எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கதை எப்படி. அதனால் உண்மையிலேயே பீச்சில் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உண்மையிலே பீச்சில் நீங்கள் சட்டையை கழட்டி போட்டு நீங்கள் நடந்து பாருங்கள், உண்மையிலே உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஹீரோ அந்த ஒரு கெத்து வந்துடும். அப்படி ஸ்டைலாக தான் அப்படி நடந்து போவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கதாநாயகன் குரு அவரோட தாடி தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த தாடியை பார்த்தோன்னா அநேகமாக இதுக்கப்புறம் பல பெண்கள்லாம் தாடி மாதிரி இல்லை, உண்மையிலே தான் நல்லா செதுக்கி சூப்பராக இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு பெரிய டேரக்டர்லாம் உங்களை தேடி வரணும், அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து பல நாள் கனவுல தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே காஜியில் இருந்திருப்பானுங்க. பல நாள் காஜியில் இருந்து எல்லா திறமையும் நம்ம இதில் காஜியாக ஆகணும்டா அப்படின்னு இவங்களோட மைண்ட் வாஷ் எல்லாம் கேட்ச் பண்ணி தான் இவர் வந்து ஆதாமியா வாழ்ந்து வச்சிருக்கிறார் படத்தை பேர். ஏன்னா இப்போ இளைஞர்கள் அப்படிதான் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஜாலியான படம் தான் கொடுத்துருக்கீங்க.
இருக்கிற சதீஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் பல பல பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் நம்ம அவங்க குரு மாதிரி கதாநாயகன்லாம் நிறையா உருவாக்கணும். இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னையும் வளர்த்து விட்டுருக்கேன். அந்த யூடியூப் சேனல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சார் அது மாதிரிலாம் ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் நம்ம சாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கதிர் காம இந்த குரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா. மேல நீங்க ஆமா, அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படும். இது வந்து தியேட்டரில் வந்தாலும் சரி, இல்லை ஓடிடியில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது பார்க்கும்போது நம்ம சின்ன படமாக தெரியலாம். ஏன்னா சின்னதாக இருக்க செடி தான் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற பெரிய ஆலமரமாக வளரும். அந்த ஆலமரமாக வளர்ந்துச்சுனாக்க பல பேருக்கு நிழல் தரும். கை தட்டிடுங்க ஐயா. ஏன்னா நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவோம், இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவோம். என் தலைவன் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் யாரும் தெரிவிக்க முடியாத மறுபடி. அதனால இந்த ஆதா மேவாளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, படத்தை ஹிட் பண்ணுங்க சரிங்களா. நீங்க ஹிட் பண்ணாதான் இளைஞர்களுக்கெல்லாம் இன்னும் விருந்து அளிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து இன்னும் பயங்கர காட்சியில இருக்காங்க சரிங்களா. இன்னும் வந்து உங்களுக்கு பல ஸ்பெஷல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் எப்படி இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லப்பா நான் வெள்ளக்காரனுக்கு பாருங்களப்பா. அதனால எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். அதனால இந்த ஹோல் டீமுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய ஸ்டைல சொல்லணும்னாக்க, வெந்து தணிந்தது காடு ஆதாமியம் வாழ்த்து, வெந்து தணிந்தது காடு வெப்பமான கதாநாயகன் குருக்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு டைரக்டர் சதீஷுக்கு வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு வீட்டில் போய் சைலண்டாக இருக்கணும் சரியா. இது வந்து என் மனமார்ந்த ஒரு வேண்டுகோள் சரியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.